நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். நவம்பர் 29 ஞாயிற்றுக்கிழமை. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நச்சினிலிருந்து வாசகம், அதிகாரம் 13, இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள், 33 முதல் 37 முடிய. அக்காலத்தில் மானிட மகன் வருகையை பற்றி இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, கவனமாயிருங்கள், விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அந்நேரம் எப்போது வரும் என உங்களுக்கு தெரியாது. நெடும்பயணம் செல்ல இருக்கும் ஒருவர் தம் வீட்டை விட்டு வெளியேறும் போது தம் பணியாளர் ஒவ்வொருவரையும் அவரவர் பணிக்கு பொறுப்பாளராக்கி விழிப்பாயிருக்கும்படி வாயில் காவலருக்கு கட்டளையிடுவார். அதுபோலவே நீங்களும் விழிப்பாயிருங்கள். ஏனெனில் வீட்டு தலைவர் மாலையிலோ நள்ளிரவிலோ சேவல் கூவும் வேளையிலோ காலையிலோ எப்போது வருவார் என உங்களுக்கு தெரியாது. அவர் திடீரென்று வந்து நீங்கள் தூங்குவதை காணக்கூடாது. நான் உங்களுக்கு சொல்வதை எல்லோருக்குமே சொல்லுகிறேன், விழிப்பாய் இருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. திருவழிபாடு 22:12 இறைவசனம் இப்படியாக சொல்லுகிறது, இதோ விரைவில் நான் வருகிறேன், உன்னுடைய செயல்களுக்கு ஏற்ற கைமாறி உனக்கு அளிப்பேன். 1 கொரிந்தியர் 1:8 இறைவார்த்தையில் இப்படியாக வாசிக்கிறோம், என்று 2 வாசகம், ஆண்டவர் வெளிப்படுகிற பொழுது அவரை சந்திப்பதற்கு எக்குறையும் இல்லாதவாறு உங்களை காத்து கொள்ளுங்கள். இறையேசுவல் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான நாள். காரணம், பொது காலத்தை நிறைவு செய்து திருவருகை காலத்துக்குள்ளாக ஒரு புதிய திருவழிபாட்டு ஆண்டுக்குள்ளாக நம் அடியெடுத்து வைக்கிறோம். இந்த திருவருகை காலத்தினுடைய வாசகங்கள் ஒவ்வொன்றுமே கொடுக்கிற ஒரு மைய கருத்து, மீட்பரை நாம் சந்திக்க வேண்டும், இந்த மீட்புக்கு நாம் உழைக்க வேண்டும் என்பதுதான். ஏன் இந்த திருவருகை காலம்? அட்வென்ட் என்கிற ஒரு ஆங்கில சொல்லுக்கு பொருளானது கம்மிங் ஆர் அவாய்டிங், அதாவது காத்திருத்தல், எதிர்பார்த்தல், வருகை. யார் வருகை? இயேசுவனுடைய அந்த 2வது வருகைக்காக யார் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறோம்? அவருடைய சீடர்களாகிய நாம், திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருமே. ஆக இந்த திருவருகை காலம் என்பது, அல்லது இயேசுவனுடைய சந்திப்பு என்பது, முதல் வருகைக்கும் இந்த 2வது வருகைக்கும் இடைப்பட்ட காலமாகும். அவர் எப்பொழுது வருவார்? ஆக அவர் வருகிற பொழுது நாம் மாறிக்கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டிருந்தால் நாம் ஏமாந்து போய்விடுவோம். காரணம், மத்தையின் அச்செய்தி 25:13 இறைவார்த்தையில் வாசிக்கிறோம், அவர் வரும் நாளோ வேலையோ தெரியாது, மானிட மகனுக்கு கூட தெரியாது. அப்படி என்று சொன்னால் முதல் வருகை அதாவது இயேசுனுடைய பிறப்பு, 2வது வருகை இயேசு மீண்டும் வருவார் என்று சொன்ன அந்த நாட்கள், இந்த 2க்கும் இடைப்பட்ட காலத்தில் வாழுகிற மன்னக வாசிகளான நாம் நம்மளுடைய நாளை தயாரிப்போடு வைத்திருக்க வேண்டும். எப்பொழுது ஆண்டவர் வந்து அழைத்தாலும் போவதற்கு மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், தயாரிப்போடு இருக்க வேண்டும். அதனால் தான் இந்த திருவருகை காலத்தில் வருகிற ஒவ்வொரு வாசகங்களுமே மையப்படுத்துவது ஆண்டவருடைய வருகையும் நம்மளுடைய தயாரிப்பு. அதனால் தான் இந்த 4 வார திருவருகை கால ஞாயிறிலே முதல் 2 ஞாயிறுகள், முதல் திருவருகை காலத்தினுடைய முதல் ஞாயிறும் 2வது ஞாயிறும் இயேசுனுடைய 2வது வருகையை பற்றி வாசகங்கள் பேசுகிறது. 3 மற்றும் 4வது ஞாயிறு குறிப்பாக டிசம்பர் 16 முதல் 24 முடிய உள்ள வாரங்கள் இயேசுனுடைய அந்த முதல் வருகையை பற்றி பேசுகிறது. அன்பார்ந்தவர்களே, ஏன் ஆண்டவர் வர வேண்டும்? எதற்காக ஆண்டவருடைய வருகை? கடவுளுடைய சாயலிலே மனிதன் படைக்கப்பட்டு மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன் என்று கீழ்ப்படியாமல் தன்னுடைய சுயத்தை முன்னிலை நிறுத்தி, உலக காரியங்களை முன்னிலை நிறுத்தி, தான் ஒரு களிமண் தான் என்பதை மறந்தானோ, அன்று குயவனாகி கடவுளை விட்டுவிட்டு அவன் பாவத்தை கட்டி கொண்டான், கடவுளை விட்டு வெகு தொலைவிலே செல்கிறான். இப்படிப்பட்ட மனிதனை மீட்க வேண்டும் என்பது கடவுளுடைய திட்டம், அந்த முதல் நாளிலே உதித்த திட்டம். ஆக
இறை வாக்கினர்கள் வழியாக, நீதி தலைவர்கள் வழியாக, அரசர்கள் வழியாக என்று சொல்லி ஒவ்வொரு வழியாக மனிதனுக்கு அழைப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார். மீட்பை உடைய பங்காளிகளாக மாற அழைப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு வரை திரு அவையை வழியாகவும் திருச்சபையினுடைய திருவர்ச்சான்கள் வழியாக இந்த அழைப்பு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. காரணம், இறைவன் விரும்புவது ஒன்றே ஒன்றுதான், மனிதன் மீட்பை பெற வேண்டும் என்பது மட்டும்தான். ஒன்று திமேத்தியு 2:4 இறை வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென கடவுள் விரும்புகிறார். நம்ம எல்லாருமே மீட்பினுடைய பங்காளிகளாக மாற வேண்டும், மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கடவுள் விரும்புகிறார். எனவே இந்த நாளிலே இந்த கடவுளுடைய மீட்பை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அன்பார்ந்தவர்களே, மரணம் எப்பொழுது வரும் என்று தெரியாது. ஆகவே நான் இறுதி நாட்களில் மாறிக்கொள்கிறேன், வயதான உடனே மாறிக்கொள்கிறேன் என்று சொல்லி நாட்களை தள்ளி போடாமல், மனமாற்றத்துரிய அந்த வழிகளை தள்ளி போடாமல், நன்மை செய்வதற்குரிய காலங்களை தள்ளி போடாமல், ஒன்றே செய், நன்றே செய், அது இன்றே இப்பொழுதே இந்த நிமிடமே இந்த நொடியே செய். என்ன செய்ய வேண்டும்? நாம் ஒன்று தெசலோனிக்கர் 5:8-9 இறை வார்த்தைகள், இதை நாம் செய்ய வேண்டும். பகலை சார்ந்த நாம் அறிவு தெளிவோடு இருப்போம், நம்பிக்கையும் அன்பையும் மார்பு கவசமாகவும் மீட்பு பெறுவோம் என்னும் எதிர்நோக்கை தலை சீராகவும் அணிந்து கொள்வோம். ஏனெனில் கடவுள் நம்மை தம் சினத்திற்கு ஆளாவதற்கல்ல, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மீட்படையவே ஏற்படுத்தியுள்ளார். எனவே நல்ல காரியங்களை, அன்பான காரியங்களை, மீட்புக்கான வழியை ஒன்றே செய்வோம், நன்றே செய்வோம், இன்றே இப்பொழுதே செய்வோம். அப்பொழுது கடவுள் எப்பொழுது வந்தாலும் நான் வருகிறேன் என்று சொல்வதற்கு சம்மதம் தயாரிக்கிற தயாரிப்புள்ள பணியாளர்களாக நாம் இருக்க முடியும். இப்படிப்பட்ட வரத்திற்காய் இந்த நாளிலே மன்றாடுவோம். ஜெபிப்போமா. அன்பு தந்தையே இறைவா, திருவருகை காலத்தினுடைய முதல் ஞாயிறை நுழைய வைத்த கருமைக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு வாசகங்கள் வழியாய் விழிப்பாய் இருப்பதற்கு, இன்றைய வாசகங்கள் வழியாக விழிப்பாய் இருப்பதற்கு அழைப்பு கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்கள் வாழ்வை பொருட்படுத்திக்கொள், மீட்பின் மக்களாய் மாற கிருபை புரி. எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாமுள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.